السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه وأهل بيته أجمعين. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, நாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண ஏற்பாடு செய்கிற பொழுது நம்முடைய மகனுக்கு நல்ல மனைவி அமைய வேண்டும் என்கிற எண்ணத்திலும், நம்முடைய மகளுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என்கிற எண்ணத்திலும் மாப்பிள்ளையை பற்றியோ அல்லது பெண்ணை பற்றியோ விசாரிப்பது நம்மிடத்தில் வழமையாக இருக்கிறது. இதை நாம் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. ஒரு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இப்படி நடந்து கொள்வதை நாம் குறையாக எண்ண முடியாது. அதே சமயம் நம்மிடத்திலே வந்து யாரேனும் ஒருவர் மாப்பிள்ளையை பற்றியோ அல்லது பெண்ணை பற்றியோ விசாரித்தால் அப்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்வது? நம்மிடத்திலே வந்து மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறார்கள், இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் என்று கேட்கிறார்கள், அல்லது நம்மிடத்திலே வந்து பெண்ணை பற்றி விசாரிக்கிறார்கள், இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று கேட்கிறார்கள், இந்த சமயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது? மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இதற்கும் ஒரு அழகானதொரு வழிமுறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சபையில் அமர்ந்திருந்தோம். அந்த சமயத்தில் ஒரு மனிதர் வந்து, ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு பெண் பார்க்கப்பட்டிருக்கிறது, அன்சாரி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் எனக்கு பார்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், அநலர்த்த இலைஹா, நீங்கள் அந்த பெண்ணை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. காலலா, அந்த மனிதர் சொன்னார், பார்க்கவில்லை என்று சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதஹப் ஃபௌந்தூர் இலைஹா ஃபஇன்ன ஃபீ அயுனில் அன்சாரி ஷைஅன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சென்று அந்த பெண்ணை பார்த்து கொள்ளுங்கள், அன்சாரி பெண்களினுடைய கண்களில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொன்னார்கள். ஏதோ ஒரு சிறு குறை இருப்பதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொன்னார்கள். அதனால் உங்களின் மனைவி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கணும், அதனால் நீங்கள் போய் பார்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நம்மிடத்திலே வந்து பெண்ணை பற்றியோ அல்லது மாப்பிள்ளை பற்றியோ விசாரிக்கிற பொழுது அவர்களின் வருங்காலங்கள் நன்மையாக இருக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பெண்ணிடத்தில் ஏதேனும் சில குறைகள் இருக்குமென்றால், அந்த குறைகளை வெளிப்படுத்துவதில் தவறில்லை, அல்லது மாப்பிள்ளை இடத்தில் ஏதேனும் ஒரு குறை இருக்குமென்றால் அந்த குறையை சொல்லுவதில் தவறில்லை. காரணம், அவர்கள் கணவன் மனைவியாக ஆனதற்கு பின்னால் அந்த குறைகள் தெரிகிற பொழுது அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இணக்கங்கள் விரிசலாக ஆகி, அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாசம் வெகு தூரமாக ஆகி, அது விவாகரத்து வரை சென்றுவிடக் கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஏதேனும் கணவனிடத்திலே குறைகள் இருக்கும் என்றால் அந்த குறைகளை நாம் வெளிப்படுத்துவதில் தவறில்லை. மார்க்கம் சில விஷயங்களை குறைகளாக சொல்லுகிறது. பெரும் பாவமாக மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாப்பிள்ளை இடத்தில் இருக்குமென்றால், மதுவினுடைய பழக்கமோ அல்லது திருடுதல் போன்ற பாவச்செயலோ அல்லது இது அல்லாத வேறு ஏதேனும் குற்றங்கள் இருக்குமென்றால், மார்க்கம் இவைகளெல்லாம் பாவமான காரியங்களாக சொல்லுகிறதோ அந்த செயல்கள் இருக்குமென்றால், நாம் பெண் வீட்டார்கள் நம்மிடத்திலே மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிற பொழுது அதை சொல்லுவதில் தவறு கிடையாது. காரணம், இவர்களினுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நலவாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில்,
நாம் இதை வெளிப்படுத்தி சொல்லுவதில் தவறில்லை. அதே போன்றுதான் பெண்ணிடத்திலே ஏதேனும் பாவச் செயல்கள், குற்றமான காரியங்கள் இருக்கும் என்றால் அதையும் நாம் வெளிப்படுத்தி சொல்லுவதில் தவறு கிடையாது. காரணம், இதுவெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்று. இது திருமணத்திற்கு பின்னால் நிச்சயமாக அந்த மனைவிக்கோ அல்லது மனைவியின் குடும்பத்தார்களுக்கோ நிச்சயமாக தெரியக்கூடிய ஒன்றுதான். அதனால் பாவச் செயல்கள் இருக்கும் என்றால் அவர்களுடைய வருங்கால நலனை கருத்தில் கொண்டு நாம் சொல்லுவதில் தவறு என்பது கிடையாது. அதே போன்று பெண் எப்படி இருக்கும், மாநிறமாக இருக்குமா கருப்பாக இருக்குமா என்று கேட்கிறார்கள் என்றால் உள்ளதை உள்ளபடி சொல்லுவதில் தவறு என்பது கிடையாது. காரணம், அதுவெல்லாம் நாளை திருமணத்தினுடைய நாளில் தெரியக்கூடிய ஒன்றுதான், தெரியாமல் இருக்கக்கூடிய ஒன்றல்ல. ஆனால் மிகைப்படுத்தி பொய்யான எந்த செய்தியையும் பெண்ணை பற்றியோ அல்லது மாப்பிள்ளையை பற்றியோ நாம் எந்த சமயத்திலும் சொல்லிவிடக்கூடாது. அது இட்டுக்கெட்டுதலாக ஆகிவிடும், பாவச் செயலாக மாறிவிடும், நாம் சொல்லுகிற வார்த்தை நமக்கு பாவமானதாக மாறிவிடும். எனவே பெண்ணை பற்றியோ அல்லது மாப்பிள்ளையை பற்றிய விசாரிக்கிற பொழுது உள்ளது என்னவோ அதை உள்ளபடி நாம் சொல்ல வேண்டுமே தவிர கூடுதலாக ஒரு செய்தியையும் நாம் சொல்லிவிடக்கூடாது. மாப்பிள்ளையிடத்திலோ பெண்ணிடத்திலோ இல்லாத ஏதேனும் ஒரு செயலை குறையாக நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அது இட்டுக்கெட்டுதலாக ஆகிவிடும், அது நம்மை பாவத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதிலும் நாம் கவனம் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் அன்சாரி பெண்களிடத்திலே ஒரு அவர்களுடைய கண்களிலே ஏதோ ஒன்று இருக்கிறது என்று ஒரு அவர்களை குறைபடுத்தி சொன்னதற்கு காரணம் இவருடைய எதிர்பார்ப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து கொண்டதினால்தான். எனவே இவருடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரியாக இருக்கும். எனவே நீங்கள் சென்று ஒரு பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது என்றால் நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் திருமணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் இவர்களுக்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே விரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது, அன்பிலே பாசத்திலே ஏதேனும் தடை ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய தொடர் வேறொரு அறிவிப்பில் வருகிறது. அந்த சஹாபி சென்று அந்த பெண்ணை பார்த்தார். அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணை பிடித்து போனது அவர்களையே அவர் திருமணம் அந்த பெண்ணையே அந்த சஹாபி திருமணம் செய்து கொண்டார் என்கிற செய்தியையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டுமே தவிர கூடுதலாக எந்த செய்தியும் சொல்லிவிடக்கூடாது, தவறான எண்ணத்தின் அடிப்படையில் சொல்லிவிடக்கூடாது. பெண் வீட்டார்கள் நமக்கு பிடிக்காதவங்களாக இருக்கிறாங்க அல்லது மாப்பிள்ளை வீட்டார்கள் நமக்கு பிடிக்காதவங்களாக இருக்கிறாங்க, அறியாமல் தெரியாமல் நம்மகிட்ட வந்து கேட்டாங்கன்னா அந்த வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறீங்களா, அந்த வீட்டில் போய் பொண்ணை கொடுக்குறீங்களா என்று சொல்லி அந்த குடும்பத்தில் இல்லாத அந்த மாப்பிள்ளையிடத்திலோ அல்லது பெண்ணிடத்திலோ இல்லாத செயல்களையெல்லாம் நாம் எந்த காரணத்திலும் எந்த காலத்திலும் சொல்லிவிடக்கூடாது. அப்படி நாம் சொல்லிவிட்டோம் என்றால் நாம் பாவியாக மாறிவிடுவோம் என்பதையும் நாம் கவனம் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே மார்க்கம் அழகான வழிமுறையை மாப்பிள்ளை குறித்தும் பெண்ணை குறித்தும் நம்மிடத்தில் விசாரிக்கிற பொழுது உள்ளதை உள்ளபடி அவர்களுடைய வருங்காலம் நலமாக இருக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொல்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்கிற செய்தியும் நாம் புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லாஹு அஅலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.